தடுப்பூசி போடாதவர்களுக்கு சுகாதார வரி கியூபெக் அரசாங்கம் முடிவு. கொரோனா நோயாளிகளை பெரிய இரும்பு பெட்டி முகாம்களில் தனிமைப்படுத்தும் சீனா. கனடாவில் பாலின மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை. ஒமிக்ரோனுக்கு எதிராக வீரியமாக செயல்படும் அஸ்ட்ராஜெனேகா தடுப்பூசி. கொரோனா தொற்று முடிவுக்கு வருகின்றது சூழ்ச்சல்லாத அரசு தகவல். கொரோனா தடுப்பூசி செலுத்தாதவர்களுக்கு சுகாதார வரி விதிக்க கனேடிய மாகாண கியூபெக் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கனடாவில் அதிக எண்ணிக்கையிலான கொரோனா தொடர்பான இறப்புகளை கண்ட கியூபெக்கில் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் நாட்டிலேயே தடுப்பூசி போடாதவர்களுக்கு அபராதம் விதிப்பது என்பது இதுவே முதல்முறை என முதல்வர் அறிவித்துள்ளார். கியூபெக்கில் சுமார் 12.8% மாத்திரமே தடுப்பூசி செலுத்தவில்லை என்றும் 85% அதிகமானோர் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டுள்ளார் என்றும் தரவுகள் காட்டுகின்றன. எனவே முதல் டோஸ் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பங்களிப்பை வழங்க வேண்டும் என முதல்வர் மக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். சீனாவின் கொரோனா வைரஸ் பாதித்தவர்களை பெரிய இரும்புப்பட்டி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதென காண்பிக்கும் காணொலிகள் தற்போது வைரலாக பரவி வருகின்றது. இதற்காக வரிசையாக இரும்புப்பட்டிகள் கொண்ட முகாம்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சிஜியா சுவாங் மாகாணத்தில் 108 ஏக்கர் பரப்பளவில் தனிமைப்படுத்தப்பட்ட வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது. சீனாவின் பெய்ஜிங் மாகாணத்தில் அடுத்த மாதம் குளிர்காலம் ஒலிம்பிக் தொடர் நடைபெறவுள்ளதை அடுத்து கொரோனா இல்லா சீனா என்ற கொள்கை அடிப்படையில் கொரோனாவை ஒழிக்க லட்சக்கணக்கான மக்களை அந்நாட்டு அரசாங்கம் தனிமைப்படுத்தி வைத்துள்ளது. கனடாவில் பாலின மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை கோரும் சட்டம் மூலம் கனடா நாடாளுமன்றத்தின் கீழ் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த சட்டம் மூலம் அடுத்த கட்டமாக மேல் சபையான செனட் சபையின் ஒப்புதலை பெற வேண்டும். இந்த சட்டம் மூலம் மேல் சபையிலும் நிறைவேற்றி சட்டமாகிவிட்டால் கனடாவில் யாரும் பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ள முடியாது. இந்த சட்ட மூலத்தை ஆளும் லிபரல் கட்சி மட்டுமல்லாது எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியினரும் ஆதரித்தனர். இதற்காக கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைகுலுக்கியதும் கட்டி தழுவியதும் அங்கு பெரும் வரவேற்பை அளித்தது. உலகம் முழுவதும் கொரோனாவின் தாக்கம் சற்று குறைந்த நிலையில் அது புதிய மாறுபாடான ஒமிக்ரோன் வேகமாக பரவி வருகின்றது. இதனால் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் தடுப்பூசியின் பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒமிக்ரோனுக்கு எதிராக தடுப்பூசியின் செயற்பாடுகள் தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த வகையில் அஸ்ட்ராஜெனேகா நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசியான வேக்ஸேவ்ரியா தடுப்பூசி ஒமிக்ரோனுக்கு எதிராக நன்கு செயற்படுவதாக ஆரம்பகட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்த தடுப்பூசியை 3வது தவணை பூஸ்டர் டோஸாக செலுத்திய பின்னர் ஒமிக்ரோனுக்கு எதிராக அதிக ஆன்டிபாடிகள் உருவாகியிருக்கின்றது. மேலும் தடுப்பூசியின் 3வது டோஸ் செலுத்தப்பட்ட பின்னர் கொரோனாவின் பீட்டா, டெல்டா, அல்பா மற்றும் காமா மாறுபாடுகளுக்கு எதிராகவும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்தது கண்டறியப்பட்டுள்ளது என்று அஸ்ட்ராஜெனேகா நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வைரஸ் உருமாற்றம் அடைந்ததால் கொரோனா நோய் தொற்று அதிகரித்தபடியே இருக்கின்றது. தற்போது புதிய வகை உருமாறிய கொரோனாவான ஒமிக்ரோன் வைரஸ் 120க்கும் மேற்பட்ட நாடுகளில் வேகமாக பரவி வருகின்றது. தடுப்பு மருந்துகள் பயன்பாட்டுக்கு வந்ததை அடுத்து கொரோனா நோய் தொற்று முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் உருமாறிய கொரோனா வைரசுக்கு எதிராக தடுப்பூசிகள் முழுமையான பலனை அளிக்கவில்லை. இதனால் கொரோனா பெரும் தொற்று எப்போது முடிவுக்கு வரும் என்ற கேள்வி நிலவி வருகின்றது. இதற்கிடையே உருமாறிய ஒமிக்ரோன் வைரஸால் கொரோனா பெருந்தொற்று விரைவில் முடிவுக்கு வர வாய்ப்புள்ளது என்று நிபுணர்கள் குழு கருத்து தெரிவித்துள்ளனர். தடுப்பூசி போடாதவர்களுக்கு சுகாதார வரி கியூபெக் அரசாங்கம் முடிவு. கொரோனா நோயாளிகளை பெரிய இரும்பு பெட்டி முகாம்களில் தனிமைப்படுத்தும் சீனா. கனடாவில் பாலின மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை. ஒமிக்ரோனுக்கு எதிராக வீரியமாக செயல்படும் அஸ்ட்ராஜெனேகா தடுப்பூசி. கொரோனா தொற்று முடிவுக்கு வருகின்றது சூழ்ச்சல்லாத அரசு தகவல்.